கடந்த இருவார காலமாக அதிகரித்திருந்த காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை 5000-க்கும் கீழாக குறைந்துள்ளதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. பருவமழை தொடங்கவுள்ள சூழலில் தமிழகத்தில் கடந்த இருவார காலமாக காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் தற்போது காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்துள்ளதாகவும் சாதாரண காய்ச்சலுடன் இருப்போரின் எண்ணிக்கை 5000-க்கு கீழாக குறைந்துவிட்டதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 344 பேர் டெங்கு காய்ச்சலாலும் 421 பேர் பன்றிக் காய்ச்சலாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 220 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4-5 நாட்கள் இதில் அறிகுறி பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கு ஒழுகல் குழந்தைகளுக்கு, அவர்களுக்கு வந்து காய்ச்சல் மிதமான காய்ச்சல் 4-5 நாட்களுக்கு, இருமல், இதுதான் முக்கியமான ஃபீச்சர்ஸாக இருக்குது. அடல்ட்ஸ் பெரியவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உடல் வலி, சோர்வு, தொண்டை கரகரப்பு, இருமல், சளி, இது அதுவும் ஒரு 5-6 நாட்களுக்குள்ளே தானாக, இதெல்லாமே செல்ஃப் லிமிட்டிங். இதுக்குன்னு பிரத்யேகமான எந்த விதமான ஒரு இதுவும் டெஸ்ட்டோ இதோ வேண்டாம். இந்த பருவகால காய்ச்சல் அனைத்து வயதினருக்கும் ஏற்படக்கூடியது என்றாலும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்ல என்கிறார்கள் மருத்துவர்கள். தானா மருந்துகள் உட்கொள்ள வேண்டாம், குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டாம். அதுதான் முக்கியமான ஒரு அறிவுரையாக நாங்கள் சொல்கிறோம் பொதுமக்களுக்கு. சாதாரண காய்ச்சல் தான் கடையில் வாங்கி மருந்து, இந்த ஓடிசி ட்ரக்ஸ்னு சொல்லுவோம், அது கொடுக்காம உடனே ஒரு மருத்துவர் அருகி என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். ரெண்டாவது வந்து பெரியவர்களும் அதே மாதிரி தான், தானாக உட்கொள்ளாமல் அவங்க மருத்துவமனையை அணுகணும். நாங்கள்லாம் 24 மணி நேரமும் காய்ச்சல் கிளினிக் வச்சுருக்கோம், ஃபீவர் கிளினிக். எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மருத்துவர்கள் அந்த டெஸ்ட்டும் அவைலபிள். இந்த சிபிசி என்று சொல்லக்கூடிய அந்த பிளேட்லெட்ஸ், தட்டணுகள் பார்க்கக்கூடிய அந்த டெஸ்ட் எல்லாம் 2 நிமிடத்துக்குள்ளே நமக்கு கிடைச்சோம். கொரோனா காலத்தை போல பருவமழை காலத்திலும் முகக்கவசம் அணிந்தால் மற்றவர்களுக்கு பரவுவதை தவிர்க்கலாம் என அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் சுகன்யா.